கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களெல்லாம் பார்த்து, கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் வந்து வீடியோ போட முடியல 1 வீக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து 1 kg ட்ரெஸ் வந்து 555 வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அது வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுவாங்களா, இல்லை வந்து எப்படி நம்ம அங்கே போய் வாங்குறது, அப்படி இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து வேற எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேளம்பாக்கத்தில் அதே மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த ஷாப்புக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன மாதிரி வச்சுருக்காங்க, ஆன்லைனில் வந்து எதாவது கிடைக்குமா, அப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது வந்தால் நம்மளுக்கு சொல்லுவாங்களா அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம போய் கேட்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேளம்பாக்கத்தில் இருக்க இந்த பிரான்ச்சுக்கு போய் நம்ம என்னென்னலாம் வாங்குறோமோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்புக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, எதை எடுக்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு பெரிய ஷாப்பில் எடுத்த அந்த ஒரு லுக் இருந்துச்சு. தென் வந்து கிட்ஸுக்கும் வந்து நிறைய டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து போடலாம், அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. தென் வந்து கலர் வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு, இந்த மாதிரி ரெட்டு, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ரேடியம் கலர்ஸ். இந்த மாதிரி ஒயிட் டிஷர்ட் பார்த்திங்கன்னா செம்ம கிளாஸாக இருந்துச்சு. தென் இந்த ஆஷ் கலர் டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் ஒர்க் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தென் இந்த டிஷர்ட் வந்து மென் உமன் ரெண்டு பேருமே போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. தென் இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் வந்து எனக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ இதையும் நான் எடுத்துட்டேன். தென் லீவைஸ் டிஷர்ட்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு, இது வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் இந்த மாதிரி நம்ம டெய்லி வேர் போடுற மாதிரி மிக்கி டிசைன் போட்டது. தென் இந்த மாதிரி க்ராப் டாப்ஸ் ரொம்ப ட்ரெண்டியான டாப்ஸ் இருந்துச்சு, நம்ம உள்ளே நல்லா சர்ச் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வைட் ஆங்கிள் டாப்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. தென் கிட்ஸுக்கு வந்து நைட் வேர் மாதிரி டிஷர்ட்ஸ் அதுவும் இருந்தது. தென் நைட் வேர்ஸ் வந்து கவுன் டைப்பில், ஈஸி பைலெலாம் இருக்க மாதிரி கவுன் டைப்ஸ்லேயும் இருந்துச்சு. தென் வந்து இந்த மாதிரி பனியன் டைப்பில் நிறையா டாப்ஸு டிஷர்ட்ஸோ அதுவும் இருந்துச்சு. நைட் பேண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, நிறைய பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் ஜிம் வேருக்கு போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நைட் பேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஆங்கிள் கிட்டே இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும். தென் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வெயிட் ரொம்ப கம்மிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 50-60 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கெல்லாம் எடுத்துக்கலாம். தென் மென்னுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியம் கலரில் வச்ச மாதிரிலாம் ட்ராக்ஸன் நிறையா இருந்தது. தென் அங்கே நைட் பேண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஷ்ரக்ஸ் கூட நிறைய இருந்துச்சு, நிறைய உள்ளுக்குள்ளே டிசைன்லாம் அழகழகாக இருந்துச்சு. நம்ம வந்து உள்ளே நல்லா தேடி தேடி எடுத்தோம்னா சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட எடுக்கலாம். தென் மென்னுக்கும் வந்து ட்ராக் வந்து ஒரு சிங்கிள் பனியன் கிளாத் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ராக்ஸ் இருந்துச்சு. தென் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாசோ பேண்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. தென் ரைடர்ஸ் போட்டுக்கிற மாதிரி ஜாக்கெட், போத் மென் அண்ட் உமனுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய ஜாக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மென்னுக்கும் டிஷர்ட்ஸ் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் இந்த ஜாக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிங்க் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, இது போட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஸோ இது ஒன்று எடுத்தாச்சு நம்ம. தென் அந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து ரைடர் போடுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து நிறைய கலர்ஸ், ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ்லலாம் நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸு, ஜர்கின்ஸ் வந்து மென்னுக்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லலாம் வச்சுருந்தாங்க. ஹை காலர்ட் நெக் டிஷர்ட்ஸு அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. தென் இந்த ஜாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வந்து ஒரு அழகான சீ ப்ளூ கலரில் இந்த ட்ரீம்னு போட்டு நல்லா கிளிட்டரிங் ஒர்க்காக இருந்துச்சு. தென் இந்த மாதிரி ஜிம் வேர்ஸ், இது வந்து சிங்கிள் பீஸ் 85 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அது. தென் மென் ட்ராக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வெரைட்டிஸ்லேயும் நிறையா இருந்துச்சு, கலர் வெரைட்டிஸ்லேயும் நிறையா அடியில் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் ட்ராக்ஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க, ஷார்ட்ஸும் வந்து உங்களுக்கு நைலான் கிளாத்ஸ்லேயும் நிறையா இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல பனியன் கிளாத்து, அதுக்கப்புறம் ஜீனில், அதுக்கப்புறம் நார்மல் கார்கோ டைப்பில், அந்த மாதிரி நிறைய கிளாத்ஸில் நிறைய கலர் வெரைட்டிஸில் உங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, டான் ஜீனு, அப்புறம் ஜீன் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மென்னுக்கான ட்ராக்ஸு,
ஸோ இதோட ரேட் என்ன, இதை வந்து ஒரு ட்ராக் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். நிறைய கலர் வெரைட்டிஸில் இருந்துச்சு. இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக நல்ல ஸ்டஃபாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்தே போயிடுவோம், அந்தளவுக்கு கிளாத் வந்து சம்மர் ஸ்டஃப்பு. ஸோ இதுதான் இந்த ஷாப்போட ஒரு அவுட்லுக். வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருப்பாங்க. டீஷர்ட்ஸ் வந்து அவ்வளோ டீஷர்ட்ஸ் நிறைய ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஹேங் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஸ்கெட்ஸ்குள்ளேயும் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்ம தேடி தேடி எடுத்தோம்னா நிறைய எடுத்துகிட்டு போகலாம். கிட்ஸுக்கு வந்து வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் அத்தனை இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒயிட் டீஷர்ட் நான் எடுத்தது இப்போ வெயிட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 116 rupees தான். இது கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் போய் எடுத்தோம்னா 500-600 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஒரு டீஷர்ட் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 77 rupees தான். தென் இந்த நைட் வேர் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோட ரேட்டும் இப்போ பார்க்கலாம். அதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 116 rupees தான். தென் இந்த ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வந்து எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக தான் வரும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 200 rupees. ஸோ இப்போ நான் எடுத்த மொத்த ட்ரெஸ்ஸையும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக 1 kgக்கு மேலே நான் எடுத்துட்டேன், ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ட்ராக் இல்லாமல் எனக்கு வந்து 800 அரவுண்டு வந்துருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ராக்கும் தென் நான் எடுத்த அந்த பிங்க் கலர் ஜாக்கெட் எல்லாத்தையுமே சேர்த்து எங்களுக்கு வந்து 1200 வந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து 2 kgs எடுத்திருந்தோம். இப்போ நிறைய பேர் ட்ராக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, மென் ட்ராக்ஸ். இப்போ இந்த ஒரு ட்ராக் வந்து உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி காட்டுறேன். இதோட ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 240 rupees. ஏன்னா இதோட கிளாத் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும், அதனால உங்களுக்கு 240 rupees ரொம்பவே வர்த்து. ஸோ இந்த ஷாப் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக நான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் வந்து கேளம்பாக்கம் பிரான்ச்சுக்கு போயிருந்தோம். எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க கிட்ட நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டைரெக்டாக வந்து ஷாப்புக்கு போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சென்னையோட ஃபோன் நம்பரும் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் உள்ள ஷாப்ஸோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தென் சென்னையில் எந்தெந்த பிளேசஸில் வந்து இந்த ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்னென்ன ட்ரெஸ் வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தோம். இது வந்து நல்லா ஈஸி பேலெல்லாம் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருந்தது இந்த ஷார்ட்ஸு. தென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் வந்த மாதிரி இருந்தது இந்த டைப்பு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கார்கோ ஷார்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, இதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ அவருக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் ரொம்ப க்யூட்டான பூமாவோட ஒரு ஜர்க்கின். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் போட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 something வந்துச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கறனால இது ஒரு ஜர்க்கின் மட்டும் நான் தனியாக வெயிட் பண்ணி பார்த்தேன். இது வந்து 280 rupees வந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஸோ இது வந்து நான் எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஹூடியோட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாட்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஜாக்கெட். இது ஒன்று. தென் இந்த ஜாக்கெட் ஒன்று எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து பைக்ஸ்லலாம் போகும்போது ஒரு ரைட் போகும்போது போட்டுக்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாக்கிங் ஜாகிங் அங்கெல்லாம் போகும்போது கூட ஒரு ஜாக்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு ஜீன் போட்டு கூட இது வந்து பேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏதோ வாக்கிங் ஜாகிங் ஜிம் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று எடுத்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் மிக்கி டிஷர்ட். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒயிட் கலரில். ஸோ இது ஒன்று எடுத்தேன். இதுவும் வந்து நம்ம நிறையா ஜீன்ஸ்க்குலாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். தென் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் பீசஸ்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய டேமேஜ் பீசஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து நம்ம தொலைவி எடுத்தோம் அப்படின்னா நிறைய சூப்பரான ட்ரெஸ்ஸஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் எடுத்தது எல்லாமே ஃப்ரெஷ் பீசஸ் தான். அப்போ தான் வந்து அவங்க வந்து கவர்லேருந்து பிரித்து வச்சுட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம எடுக்கிறது தான், நம்ம தொலைவி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கும் வந்து நிறைய க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ் ஸ்டப்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு 3 years, 4 years, 6 years அந்த மாதிரி நிறைய எல்லா கிட்ஸுக்குமே தகுந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து மேக்ஸ் அந்த மாதிரி பிராண்டடான ட்ரெஸ்ஸஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த கேளம்பாக்கம் பிரான்ச்சஸ்லேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இது ஒன்று. தென் இந்த ஒரு ஒயிட் டிஷர்ட். இந்த டிஷர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஆனால் வந்து இது வந்து போடும்போது
செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இது ஒன்று. இதுலேயே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே நான் வந்து எடுத்தேன். இதுவும் வந்து இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 60-80 தான் இருந்துச்சு இந்த ப்ரைஸும். நெக்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் கியூட்டான டிஷர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாமி ஹில்ஃபிகரோட டிஷர்ட். ஸோ டாமி ஹில்ஃபிகர் வந்து நம்மளுக்கு ஒரு 80 rupees கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை போய் விசிட் பண்ணி எடுத்தே ஆகணும். ஸோ இது ஒன்று எடுத்தேன். இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ஜீனோடலாம் ஹேர் பண்ணி போடும்போது இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாமி ஹில்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிராண்டட் டிஷர்ட்ஸ் கூட நிறையா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே சர்ச் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. சர்ச் பண்ணி எடுத்தோம்னா நிறைய பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஒயிட் கலர் எடுத்தேன் பாருங்கள், அதுலேயே வந்து பிளாக் ஒன்று எடுத்தேன். இது வந்து நம்ம வந்து ஒயிட் பிளாசோஸ் அதுக்கெல்லாம் வந்து பேர் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று எடுத்தேன். இது வந்து ப்ளூ ஜீன்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ட்ரெஸ். இந்த நைட் வேர் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஷாப்பில் தான் எடுத்தேன். இது வந்து அழகாக ஒரு போல்கா டாட்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 130-150 இருந்துச்சு. இதே வந்து நம்ம பெரிய ஷாப்ஸ்லலாம் போய் பார்த்தோம்னா 400-500 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு நைட் வேர். நம்மளுக்கு வந்து நீ லென்த் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நைட் வேர் இது. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் பர்ச்சேஸ் அங்கே வந்து எடுத்தது. ஸோ இது எல்லாமே நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே ஹஸ்பண்டோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நான் பார்த்தபோது எனக்கு வந்து 1200 வந்துச்சு. ஸோ டோட்டலி வந்து 2 kg மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ 1200 இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து எடுத்தேன். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஸோ வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பிராண்டட் ட்ரெஸ்ஸஸும் அங்கே இருக்கும். நம்ம தொலைவி தான் மெயினாக எடுக்கணும். ஸோ நிறைய கிட்ஸுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வந்து இம்போர்ட்டட் கிளாத்ஸ் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பை போய் ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால மெயினாக வந்து இந்த ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் வீடியோ எடுத்தேன் இந்த ஷாப்பில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.